நீங்க என்ன ட்ரெண்டிங்ல யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்களன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கறதையும் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்கனா நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல எப்படி வந்து நம்ம ஷெட்யூல்டா வந்து மெசேஜ் வந்து பண்ணி வைக்கிறத பத்தி பார்க்க போறோம். சோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ அதுவாவே பாத்தீங்கன்னா மெசேஜ் சென்ட் ஆகுது பாருங்க. இப்போ நான் வந்து ஷெட்யூல்ல போட்டேன் 11th பாய்ஸ்னு ஒரு குரூப் இருக்கு. சோ அதுல வந்து பாருங்க அதுவாவே வந்து மெசேஜ் வந்து சென்ட் ஆகுது. சோ இந்த மாதிரி தான் நம்ம இதல வந்து பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்த மாதிரி தான் நம்ம பண்ண போறோம். இதுல வந்து எப்படி நம்ம ஷெட்யூல்ல போடுறது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஸும் அதுல வந்து அவேலபிளா இருக்கு. அந்த ஆப்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஷெட்யூல் வந்து போட்டுக்கலாம். இத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்பவே கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணீங்கன்னா நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சைன் இன் வித் Facebook னு இருக்கும். நீங்க இதுல வந்து Facebook ஓட அதுல வந்து சைன் பண்ணிக்கோங்க. கீழ பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு பாக்ஸ் ஒன்னு கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து நீங்க அக்ரி த கண்டிஷன் வந்து கொடுத்தாதான் நீங்க இதுல வந்து சைன் இன் வித் Facebook பண்ண முடியும். சோ சைன் இன் வித் Facebook வந்து பண்ணிக்கோங்க. சைன் இன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்து ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். இதுல பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் பிசினஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. வாட்ஸ்அப் வந்து வந்து கொடுத்திருப்பாங்க. SMS அதுக்கப்புறம் இமெயில் அப்புறம் கால் போன் கால்ஸ் கூட வந்து நீங்க வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம். இதுல கொடுத்திருக்க எல்லா ஆப்ஸ்லயும் வந்து நீங்க வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து 3 பட்டன் கொடுத்திருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் வந்து கொடுத்திருப்பாங்க. அப்புறம் குரூப்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஷெட்யூல்ல போட்டு அதாவது பெண்டிங்ல இருக்கிறதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு இதுல வந்து காட்டுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டன் ஆனதெல்லாம் வந்து இதுல வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் ஃபெயில்டு ஆனதுல வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா டெலிட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து டெலிட் ஆனதெல்லாம் இதுல வந்து நீங்க இருந்தது வந்து ஷெட்யூல் போட்டு டெலிட் பண்ணதெல்லாம் இதுல வந்து இந்த டெலிட்ல வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இதுல வந்து எப்படி வந்து ஷெட்யூல் போடணும். இப்போ வாட்ஸ்அப்ல வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். சோ கிளிக் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா எனபிள் அக்சசபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணோன்னே உங்க செட்டிங்ஸ் குள்ள போயிடும். செட்டிங்ஸ் குள்ள பாத்தீங்கன்னா இந்த ஆப் அதுல வந்து இருக்கும். இதுல வந்து நீங்க வந்து ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. சோ எனபிள் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேக் வந்துக்கலாம். சோ பேக் வந்துட்டு இதுல பாத்தீங்கன்னா என்ன மெசேஜ் இதுல வந்து நீங்க வந்து டைப் பண்ணுமோ அதுல வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் அதுல சும்மா வந்து ஹாய்னு இதுல வந்து டைப் பண்ணிட்டேன். சோ டைப் பண்ணிட்டு இதுல வந்து எது வந்து நீங்க குரூப்ஸ் ஏதாவது இதுல வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சோ நான் வாட்ஸ்அப்ல போய் ஏதாச்சும் ஒரு குரூப்போ இல்லாட்டி ஏதாச்சும் ஒன்று நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற குரூப் வந்து இதுல வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சோ செலக்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து மேல பாத்தீங்கன்னா டிக் பட்டன் இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம எடுத்துட்டு டிக் பட்டன் வந்து கொடுத்துடக்கூடாது. இல்ல பாத்தீங்கன்னா ஷெட்யூல் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து எத்தனை மணிக்குன்னு கரெக்டா கேட்கும். மணி வந்து கரெக்டா 9:27. இப்ப நான் வந்து கரெக்டா இதுல 9:28 நான் வந்து இதுல வந்து வைக்கிறேன். சோ 9 இதுல வச்சுட்டு இந்த இடத்துல மினிட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து நீங்க 9:28 கரெக்டா வச்சீங்கன்னா அந்த டைம்ல அந்த மெசேஜ் வந்து சென்ட் ஆயிடும். இப்ப வந்து இந்த மாதிரி செட் பண்ணியாச்சு. ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு இந்த பாத்தீங்கன்னா டிக் மார்க் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து இக்னோர் வந்து கொடுத்துக்கோங்க. சோ இக்னோர் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சென்ட் ஆயிரும். பாத்தீங்கன்னா நீங்க பேக் வந்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்கா அது பாத்தீங்கன்னா சென்ட் ஆயிரும். அதுவே சர்ச் ஆகி அப்புறம் டைப் ஐக்கான போய் அதுவே டைப் பண்ணி அப்படியே சென்ட் ஆயிரும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சென்ட் ஆயிரும். சோ இந்த மாதிரி தான் நம்ம இதுல வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம். நீங்க பிசினஸ் வாட்ஸ்அப் பாத்தீங்கன்னா பிசினஸ்லயும் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சாதா வாட்ஸ்அப் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா SMS எல்லாத்துலயும் நீங்க இதுல வந்து ஷெட்யூல்டு போட்டு வச்சுக்கலாம். இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்க பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பாத்துட்டு இப்பவே கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும். நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோ பாக்கிறேன் பாய்.